வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோடை காலத்தில் கோழி குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறது, பெரிய கோழி எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான். வெயில் காலத்தில் இறப்பு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும், நோய் தொற்றும் அதிகமாக இருக்கும். ரீசன் ஏன்னா, கோழி வந்து அதிகமான நீர் சத்து உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்காது. அதுக்கு ஒரு சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சந்தையில் முட்டைக்கோஸ் தலை வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சந்தையில் வந்து கேட்டு அதை வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தோ சில பேர் வந்து அப்படியே போட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் அள்ளிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா, ஒரு மூணு சாக் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நாலு நாள் இது பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நாள் மட்டும் வாரத்தில் நீங்கள் போய் எடுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த தலையை கொத்தி சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா, கோழிக்கு தேவையான நீர் சத்து கிடைச்சிரும். நீங்கள் எப்பயும் போல தான் கோழிக்கு என்ன பண்ணிங்கன்னா, தேவை தண்ணி தீவனம் எல்லாமே வைப்பீங்க. ஆனால் வெயில் காலத்தில் கோழி அதிக தண்ணியாக எடுத்துக்காது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீர் சத்துள்ள பொருட்கள், கீரை வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போடலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் தலை போட்டிங்க அப்படின்னா, மழை காலத்தில் கோழி வந்து எந்த அளவுக்கு வெயிட் கெயின், நல்லா வந்து வெயிட் அதிகமாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு வெயில் காலத்துலேயும் வரும். இதில் வந்து நீர் சத்து ப்ராப்பராக கிடைச்சதுனால உங்களுக்கு வந்து அம்மா பிரச்சனை வராது. இல்லைண்ணா, எப்படி அம்மா வராமல் தடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அம்மா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்ட்டு, நீங்கள் மத்தியானம் ஒரு 12 மணி உச்சி வெயில் மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தயிர் வச்சுருங்க. தயிர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிடாது. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி தயிர் மேலே தூவிட்டிங்கன்னா, அந்த வெங்காயத்தை கொத்தி சாப்பிட்றதுக்கு அது அப்படியே தயிரை சாப்பிட்டு பழகிடும். ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு தயிர் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் மூணாவது நாள் உங்களுக்கு சாப்பிட்ரும். வெங்காயம் ஏன் கோழி குஞ்சு நல்லா விரும்பி சாப்பிடுது அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சு பொறிச்சோன்னே என்ன பண்ணுவோம்னா, காட்டு கம்பில் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு தேய்ச்சி போடும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து அதுக்கு பழகிரும். வெங்காயம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இம்யூனிட்டி அதிகமாகும், நல்லா ஜீர்ணமாகும். அந்த மோஷன் போகிற இடத்துல கட்டிக்கும் வந்து கோழி குஞ்சுக்கு, அதனால அப்படியே கொஞ்சம் நாளடைவில் அப்படியே வந்து இறந்துடும். இன்னொரு மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே சிக்ஸ் நைட் அடைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10 கோழி குஞ்சு இருக்குன்னா 10 இருக்கான்னு பார்க்கணும். காலையில் நீங்கள் திறந்து விட்டு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ கம்பு போட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு ரெக்க தொங்கியிருக்கு, எதுக்கு வந்து மோஷன் போகிற இடத்துல கட்டி மாதிரி இருக்குது, எதுக்கு அம்மா பார்த்துருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு சிக் நமக்கு லாஸ் ஆனாலுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2000-3000 நமக்கு லாஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு 10 மட்டும் வச்சுருப்போம். பொறிக்கிறது பார்த்திங்கன்னா 6-7 தான் பொறிச்சிருக்கும். எல்லா கோழியுமே 10-10 பொறிக்குமானா பொறிக்காது. அப்புறம் கீரி கழுகுட்டிலருந்தான் தப்பிச்சு வர்றதே வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஹேட்ச் ஆகிற சிக்ஸ் எத்தனை நமக்கு பொறிக்குதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயத்த பண்ணோம் அப்படின்னா இதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோழியில் அடை வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விடை வந்து ஒரு 8 கூட வச்சுருக்கலாம், நம்ம ஃபார்மில் வச்சுருந்துருக்கோம். நீங்கள் ஒரு கோழி மொட்டு விட்டு அந்த கோழிலேயே அடை வச்சு சிக்கு ஹேட்ச் ஆகி அந்த கோழி அந்த குஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும்னா, முதல்ல இருந்த வெயிட்டு பூரா அடையில் இருக்கும்போதே பாதி குறைஞ்சிரும், நல்லா வெயிட்டு குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆயிரும்னா, பொங்கு கழிஞ்சு வரும், அதோடய பொங்கெல்லாம் கொட்டி புது பொங்கு முளைச்சி வரும். சிக்கு ஒரு 3-3.5 ஆனோடனே பிரித்து விடுது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கோழி வந்து மொட்டு விடுறத நீங்கள் அடை வச்சிங்கன்னா தான், உங்கள் கோழி வந்து ஒரு 3.5 கிலோ இருக்குது, 3 கிலோ இருக்குன்னா, சேவல் 4.5 கிலோ 5 கிலோ இருக்குன்னா அதே தரத்தில் மெயின்டைன் ஆகும். நீங்கள் முட்டையை மட்டும் எடுத்து வேறு கோழியில் வச்சுட்டு என்னதான் பெரிய கோழியாக இருக்குது, நல்ல லைனேஜ் கோழியாக இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே, நீங்கள் அடுத்த பேட்ச் திரும்ப வந்து அந்த கோழியை சீக்கிரம் சீக்கிரம் முட்டை வைக்கும்போது, ஒரு செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச்லாம் ஒரு சாதாரண ஒரு 2.5 கிலோ 2.75 வெயிட் இருக்க விடைக்கு என்ன சிக்ஸ் வருமோ அதே தான் வரும். குவாலிட்டி குறைஞ்சிரும், இம்யூனிட்டி குறைஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கோழியில் அடை வச்சு வரும்போது தான் அது ஆரோக்கியமாக வரும். இப்போ வந்து ஒரு இன்பிட்வீன் சீசன் அப்படிங்கிறனால பனி வெயில் மாற்றி மாற்றி வரனால, நைட் நீங்கள் கோழி குஞ்சு கூடையில் அடைக்கும்போது வெறும் தரையில் அடிக்காமல் ஒரு இரும்பு சட்டி வச்சு மணல் போட்டு அடைச்சி மூடி சாக்கு போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த ஹீட் அப்படியே இருக்கும். தென் கூடையை வந்து சாக்கு போட்டு மூடிடுங்க, ஓப்பன் ரேஞ்சில் அப்படியே அடையிற மாதிரி விடாதீங்க, பனிக்கு தாங்காமல் கோழி குஞ்சு இறந்துடும். அப்புறம் வேக்சின்ஸ் கொடுக்குறவங்க கொடுத்துருங்க. சின்ன வெங்காயம் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு 4-5 வெங்காயத்தை எடுத்து அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஆக்டிவாக இருக்கும் சிக்ஸு. இல்லை எனக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்லா தீவனம் கம்பெனி ஃபீட் கொடுக்காமே நல்லா ஹெல்த்தியாக வரணும், நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கருவாடு விற்கும், அந்த சின்ன கருவாடு நெத்திலி கருவாடு சிக்ஸில் சின்ன கருவாடு இருக்கும், நீங்கள் அந்த கருவாடு வாங்கி தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுருந்து போடலாம். இல்லை அப்படின்னா கரையான் உற்பத்தி பண்ணி போட்டிங்கன்னா நல்ல வெயிட் கெயினிங்கும் இருக்கும், ஹெல்த்தியாக வெயிட் கெயின் இருக்கும். நீங்கள் கம்பு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்கிறதுக்காக போடுவோம், நல்லா வந்து உடம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு போடுவோம். உங்களுக்கு நல்லா சீக்கிரம் பெருசாகணும் அப்படின்னா நீங்கள் கரையானும் கருவாடும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம சேனல் நம்ம வீடியோவாக போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தம்பி என்ன காட்டுத்தர வீடியோ எடுத்து போடுங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஃபார்ம் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பொறுத்தான் ஒரு சில ஃபார்மில் வீடியோ தராங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நான் வந்து இன்னும் நிறையா ஃபார்ம் வீடியோ எடுத்து போக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.